ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப் டென் லிஸ்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா டாப் டென் கேம் இன்ஜின் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை கேம் இன்ஜின் என்ன அப்படின்னா என்னென்னே தெரிலட்டா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பார்க்கலட்டா, மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்சோடனே ஓடி போய் அந்த வீடியோ செக் பண்ணிடுங்க. சரி கைஸ், இப்போ கேம் இன்ஜின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேம் இன்ஜின்னா வேறு எதுவும் இல்லை கைஸ். கேம் இன்ஜினுங்கிறது அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான், ஆனால் அதை கேம் இன்ஜின் தான் சொல்லணும். அதை வச்சு தான் நீங்கள் பார்க்குற பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. இந்த கேமை மட்டும்தான் உருவாக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா, எல்லா கேம்ஸையுமே கேம் இன்ஜினை வச்சு தான் உருவாக்குவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கேம் இன்ஜினை யூஸ் பண்ண தெரிஞ்சு அதே நேரத்தில் ப்ரோக்ராமிங்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களால் நல்ல ஒரு வீடியோ கேமை உருவாக்க முடியும் கைஸ். சரி வாங்க கைஸ், ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிறது மை டாப்பர். இந்த சேனலுக்கு இப்போ தான் முத முறையாக வந்திருக்கேன், நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்களை மாதிரியான வியூவர்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கைஸ் இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் முன்னேறும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பத்தாவது இடத்துல இருக்கிற கேம் இன்ஜினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யூஆர்ஹச்ஓ த்ரீ டி. இந்த கேம் இன்ஜினோட பேரை வாசிக்க தெரியல, அதனால தான் ஸ்பெல் பண்ணேன் கைஸ். அப்புறம் மற்றபடி இந்த கேம் இன்ஜினை பற்றி சொல்லணும்னா, இது உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரான ஒரு கேம் இன்ஜின். இதை வச்சு ரொம்பவே ஆசமான வீடியோ கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண முடியும் கைஸ். நீங்கள் இந்த மாதிரியான கேம் இன்ஜினை கற்றுக்கிறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் ஃபியூச்சரில். இந்த டாப் டென் லிஸ்ட் எடுத்ததுலேருந்து எனக்கும் ஒரு கேம் டெவலப்பர் ஆகணுங்கிற ஆசை வந்துருச்சு கைஸ். சரி வாங்க கைஸ், அடுத்த இடத்துல உள்ள இன்ஜினை பார்க்க போகலாம். ஒம்பதாவது இடத்துல இருக்கிற கேம் இன்ஜினோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லிப் ஜிடிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் இன்ஜின் தான் கைஸ் ஒம்பதாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த கேம் இன்ஜினை பற்றி சொல்லணும்னா, இந்த கேம் இன்ஜினை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக கோடிங் தெரிஞ்சே ஆகணும் கைஸ். கோடிங் தெரிஞ்சு ஆனால் மட்டும்தான் இந்த கேம் இன்ஜினை உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கேம் இன்ஜின் தெரியும்னா இந்த கேம் இன்ஜினை, சாரி, உங்களுக்கு ப்ரோக்ராம் தெரிஞ்சுன்னு தெரியும்னா இந்த கேம் இன்ஜினை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கைஸ். எட்டாவது இடத்துல இருக்கிற கேமோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஜி மேக்கர். ஆர்பிஜினா வேறு எதுவும் இல்லை கைஸ், ஸ்டோரிங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு போகும். அதாவது கேம் டெவலப்பரோட இஷ்டத்துக்கு ஸ்டோரி போகாமல், அதாவது ஒருவே ஃப்ளோவில் கேம் போகாமல் கேம் பிளேயர் அவங்க இஷ்டப்படி அந்த கேம் மூவ் ஆகும். நீங்கள் ராக்ஸ்டார் டெவலப் பண்ண ரெட்டட் ரிடெம்ஷன் 2 இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சைபர் பங்க் கூட அப்படி தான் கைஸ். சரி வாங்க கைஸ், அடுத்த இடத்துல ஏழாவது இடத்துல உள்ள கேம் இன்ஜினோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அமேசான் லும்பர் யார்டு. இந்த பேரோட ஸ்டார்டிங்கில் அமேசான் இருந்தது, அமேசான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்ததை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. உங்களோட சந்தேகம் சரிதான் கைஸ், இது அமேசானால் உருவாக்கப்பட்ட ஒரு கேம் இன்ஜின். ஸோ இந்த கேம் இன்ஜின் மூலமாக அமேசான் இது வரைக்கும் 2-3 கேம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேணா சொல்லுங்கள், அந்த லிஸ்ட்டையும் போட்டுருவோம். சரி வாங்க கைஸ், அடுத்த இடத்துல உள்ள கேம் இன்ஜினை பார்க்க போகலாம். ஆறாவது இடத்துல இருக்கிற இன்ஜினோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரை இன்ஜின். பேரே க்ரையே, அதாவது அழுக அப்படின்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த கேம் இன்ஜினோட லெவல் வேறு லெவல். நான் சொல்லணும், வேறு லெவல் கிராஃபிக்ஸில் கேம்ஸை உருவாக்கணும்னா இது ஒரு முக்கியமான ஒரு கேம் இன்ஜின் அப்படின்னு சொல்லியே ஆகணும் கைஸ். ஆனால் டாப் 1 அண்ட் டாப் 2 பிளேஸில் இருக்கிற கேம் இன்ஜினை பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த இன்ஜினை எடுக்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவெடுக்கணும். ஏன்னா டாப் 2 பிளேஸில் இருக்கிற இன்ஜின் ரெண்டுமே வேறு லெவலான இன்ஜின். அதை கூடிய சீக்கிரமே பார்ப்போம் கைஸ். சரி வாங்க கைஸ், அடுத்த இடத்துல உள்ள கேம் இன்ஜினை பார்க்க போகலாம். அந்த இன்ஜின்லாம் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். அஞ்சாவது இடத்துல உள்ள கேம் இன்ஜின் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப் கேமர் கிட் அப்படிங்கிற ஒரு கேம் இன்ஜின் தான் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த கேம் உண்மையிலே வேறு லெவல் கேம் இன்ஜின் தான் சொல்லியானு கைஸ். ஆனால் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க கிட்டத்தட்ட 2D கேம்ஸை க்ரியேட் பண்ணுற கேம் இன்ஜின் மாதிரி தெரியுது. அதாவது இண்டி கேம்ஸை க்ரியேட் பண்ணுற இன்ஜின் மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு இந்த இன்ஜின்ஸை பற்றி அந்தளவு தெரியாது. எனக்கு டாப் 2 பிளேஸில் உள்ள இன்ஜின்ஸை பற்றி தான் எனக்கு ரொம்ப தெரியும் கைஸ். நாலாவது இடத்துல இருக்கிற கேம் இன்ஜினோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோடாட். இந்த கேம் இன்ஜின் ரொம்பவே சூப்பரான கேம் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஆகணும் கைஸ். இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். நீங்களே பக்கத்தானே செய்கிறீங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு கேம் இன்ஜின் கைஸ். சரி வாங்க கைஸ், டாப் 3 பிளேஸில் இருக்கிற கேம் இன்ஜினை பார்க்க போகலாம். மூணாவது இடத்துல இருக்கிற கேம் இன்ஜினோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கேம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு கேம் இன்ஜின் தான் கைஸ். இந்த கேம் இன்ஜினால் உருவாகிற கிராஃபிக்ஸ் எல்லாம் பாருங்கள், எந்த லெவலில் இருக்குன்னு, வேறு லெவல் இருக்குன்னு சொல்லி ஆகணும் கைஸ். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் கைஸ், கிராஃபிக்ஸுங்கிறது கேம் இன்ஜினை டிபேட் பண்ணி இல்லை கைஸ். உங்களோட டேலண்ட்டு உங்களோட நாலேஜு எல்லாத்தையும் பொறுத்து இருக்குது கைஸ். ஆனால் கேம் இன்ஜினோட லெவலுங்கிறது முக்கியம்தான், அதே நேரத்தில் உங்களோட டேலண்ட்டுங்கிறது முக்கியம். உங்களோட டேலண்ட்டை வெளியில் கொண்டு வர மாதிரியான ஒரு சூப்பரான கேம் இன்ஜினை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஒருவேளை நீங்கள் ஒரு கேம் டெவலப்பராக ஆகணும்னா
இது ரொம்பவே சூப்பரான ஒரு கேம் இன்ஜின் கைஸ். ஆனால் டாப் டூ பிளேஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம் இன்ஜின். சரி வாங்க போய் அதை பார்ப்போம். ஓகே கைஸ், ஒரு வழியாக டாப் டூ ரீச் பண்ணிட்டோம். ரெண்டாவது இடத்துல இருக்கிற கேம் இன்ஜினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நேரமாக டேஸ்ட் பண்ணிக்கிற இந்த கேம் இன்ஜினோட பேர் என்னன்னா யூனிட்டி தான். உங்களில் எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயர் விளாடுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன் இதை இப்போ சம்மந்தமே இல்லாமல் கேட்குறேன்னு நினைக்கிறீங்களா? வேறு எதுவும் இல்லை கைஸ், ஃப்ரீ ஃபயரை இந்த இன்ஜினை வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க. இந்த இன்ஜினோட பவர் என்னங்கிறது நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாடலையே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த இன்ஜினை விடவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேம் இன்ஜின் இருக்குது, அதுதான் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது. சரி வாங்க கைஸ், அதை பார்த்து போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்பர் ஒன் பிளேஸை ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம். நம்பர் ஒன் பிளேஸில் ரொம்ப நேரமாக டீஸ் பண்ணிக்கிருந்த அந்த கேம் இன்ஜினோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்ரியல். உங்களில் எத்தனை பேர் பப்ஜி விளாடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ ஏன் இது சம்மந்தமே இல்லாமல் கேட்குறேன்னு பார்க்குறீங்களா? வேறு எதுவும் இல்லை கைஸ், பப்ஜியை இந்த ஒரு கேம் இன்ஜினை வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க. ஒரு சாதாரண மொபைல்லையே எவ்வளோ கிராஃபிக்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிர்மிச்சிருப்பாங்க இந்த அன்ரியல் அப்படிங்கிற கேம் இன்ஜினை வச்சு. இது உண்மையிலே ரொம்ப ஓவர் பவர்ஃபுல்லான ஒரு கேம் இன்ஜின் கைஸ். நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு கேம் இன்ஜின் அப்படின்னா நான் அன்ரியலை தான் சொல்லுவேன். இந்த அன்ரியல் அப்படிங்கிற கேம் இன்ஜினை நான் பழகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். ஆனால் இந்த கேம் இன்ஜினை பழகிறதுக்கு உங்களுக்கு சி ஷார்ப் இல்லை சி ப்ளஸ் ப்ளஸ் தெரிஞ்சிருக்கணும் கைஸ். சரி கைஸ், நீங்கள் பார்த்த இந்த டாப் டென் லிஸ்ட்டில் எந்த கேம் இன்ஜின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சரி, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். பாய்.